ஆத்மரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவுக்காக பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் இப்பிரபஞ்ச தேவனால் புரட்டப்பட்ட 167 உபதேசங்களிலே 112 பகுதியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த 167 இலக்கம் வந்து சுவிசேஷ புஸ்தகங்களை நான் தியானிக்கும் போது ஆத்மரட்சகர் வந்து அந்த எங்களுடைய ஆத்மாவுக்கு ஆவிக்குரிய மொழிகளிலே இந்த வசனங்களை பேசியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் உவமைகளாகவும் உபமானங்களாகவும் உதாரணங்களாய் பல காரியங்களை பேசியிருக்கிறார். ஏனென்றால் அந்த நாட்களிலே அது அப்படித்தான் பேசப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானோர் வந்த பிற்பாடு அதனுடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தி தருவார், ஆவிக்குரிய அர்த்தங்களாக தருவார் என்ற காரியங்களை பேசினார். அப்படி அவர் கொடுத்தும் இருக்கிறார். இருந்தாலும் நாங்கள் அதை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர விடாமல் நாங்கள் கற்றுக்கொண்ட பிரகாரமாய் அல்லது பைபிள் கொலிச்சிலே கற்றுக்கொண்ட பிரகாரமாய் அப்படி மாம்சம் அறிவு நமக்கு கற்றுக்கொண்ட பிரகாரமாய் இதை படிக்கும்போது இது ஆவிக்குரிய அர்த்தங்கள் வேறையாக இருக்கிறது என்று எங்களுடைய அறிவு நம்மளை ஏமாற்றி விட்டதே என்ற ஆதங்கம்தான் இந்த 167. நீங்களும் ஆவிக்குரிய அர்த்தமாய் அவருடைய ஆத்ம இரட்சகர் கற்றுத்தந்ததை இந்த ஆத்மாவுக்கு போதிக்க ஆவியானவரை விடுவீர்களாக இருந்தால் இதைவிட அதிக இலக்கங்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இன்று யோவான் 3:32 தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற சாட்சி. இயேசு கிறிஸ்து வந்து தான் கேட்டதையும் கண்டதையும் சாட்சியாக இங்கு சொல்லுகிறார். ஆனால் அவருடைய சாட்சிகளை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை என்று சொல்லி இவ்வளவு உறுதியாக அடித்து சொல்லுகிறார். அந்த நேரம் மாம்சத்திலே யோசிக்கும் போது நமக்கு இது குழப்பமாக தான் இருந்தது. ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், பின்தொடர்ந்தார்கள், அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பின்தொடர்ந்தார்கள் என்றெல்லாம் பைபிளில் இருக்கிறது. இங்கே அவர் சொல்லுகிறார் ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ரொம்ப கவலையாக சொல்கிறார். அவர் வந்து கண்டதையும் கேட்டதையும் சொல்லுகிறார், இந்த ஒருதனும் ஏற்றுக்கொள்ளுகிறார் இல்லை. என்ன அர்த்தம்? இவர்களுடைய ஆவிக்குரிய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாம்சம் எங்களுக்கு கற்றுத்தருகிறதுக்கும் ஆவி கற்றுத்தருகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆக இயேசு கிறிஸ்து எவ்வளவுதான் சொன்னாலும் அவரை மாம்சத்துக்கு ரீதியாக தான் அவரை விசுவாசித்தார்களே தவிர, இயேசு அற்புதர், இயேசு கடலை அடக்கினார், இயேசு அப்பத்தை கொடுத்தார், இயேசு திராட்சரசமாய் மாற்றினார், இயேசு குருடர்களை சுவப்படுத்தினார், இயேசு மூடவர்களை நடக்கச் செய்தார் என்று தான் இயேசுவை விசுவாசித்தார்களே தவிர, அந்த அற்புதங்களை விசுவாசித்தார்களே தவிர அற்புதரை விசுவாசிக்க மறந்து போனார். ஐயா இவ்வளவு அற்புதத்தையும் செய்கிறாரே, அப்படி என்ன இவர் யார், இவர் மேசியா என்றதை ஏற்றுக்கொள்ள மறந்து போனார். மேசியாவுடைய அற்புதங்கள் அவர்களுக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு கட்டத்திலே, அப்பத்துகை மீனையும் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததினால நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் தவிர என்னை தேடவில்லை. அந்த அற்புதங்களை அடையாளங்களை தேடுகிறீர்கள், அந்த திருப்திகளை தேடுகிறீர்கள் தவிர என்னை நீங்கள் தேடவில்லை. நான் என்ன யாருன்னு உங்களுக்கு புரியவில்லை. இன்றைக்கு இந்த கிறிஸ்தவம் அந்த நிலைமையில் இருக்கிறதா என்றால் ஆம், நிச்சயமாக இன்றைக்கும் கிறிஸ்தவம் அதே நிலைமையில் தான் இருக்கிறது. இன்றைக்கும் இயேசுவை யார் என்று தெரியாமல் தான் அநேகர் இயேசுவை ஆராதிக்கிறார்கள், இயேசுவை கும்பிடுகிறார்கள். அவர் திரிதேகத்தின் தெய்வமா, அவர் பிதாவா, இவர் குமாரனா, அல்லது இயேசு, இதுக்கு தான் சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொருளை விட்டு விடுகிறாள், மீண்டும் மீண்டும் பொருளை விட்ட ஒரு கிறிஸ்தவமாய்த்தான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த சமுதாயம் பிரயாணித்து கொண்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். காரணம் அந்த கனிகள் அப்படித்தான் எங்களை காண்பித்து தருகிறது. நாங்களும் அதுக்குள்ளே தான் வாழப்பட்டிருந்தோம். கிறிஸ்துவை சரியான முறையிலே ஒரு பாதையிலே காட்டித்தராதபடி எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவை உபயோகிக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் உபயோகிக்கிறார்கள். அவ்வளோதான். ஒரு நல்ல பாடலை படிக்கணுமா, இயேசு எனக்கு இந்த பாட்டை தந்தார், பிரசங்கம் இயேசு எனக்கு தந்தார், இயேசு எனக்கு இதை தந்தார், இயேசு அதை தந்தார், இயேசு தந்தார், இயேசு தந்தார் என்று இன்றைக்கு அந்த அற்புதங்களை தான் காட்டி தருகிறார்கள். இயேசு யார் என்றதை காட்டி கொடுக்க மறக்கிறார்கள். காரணம் அநேகருக்கு யாருக்கு அவர்களுக்கும் தெரியவில்லை இயேசு யார் என்று சொல்லி. ஆகவே சண்டைகள் தர்க்கங்களுக்கு தான் இன்றைக்கு இயேசு உபயோகிக்கப்படுகிறார்களே தவிர இன்றைக்கு இயேசு யார் என்றதை சொல்லவில்லை. அவர் என்னத்தை கண்டார், என்னத்தை கேட்டார், என்னத்தை சொன்னார் என்றதை மறந்து போகிறார்கள். அதனால தான் அவர்கள் சொல்லி 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 பார்த்து அவர்களுக்கு புரியவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னேன், நான் சொன்ன உங்களுக்கு புரியவும் மாட்டேது தான், நீங்கள் தாங்கவும் மாட்டீங்க. முதலாவது சரி, நான் வந்து வேலையை நான் முடிச்சுட்டு போகிறேன், பரிசுத்தாவியானவர் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துவார் என்ற மாதிரி, பிறகு பரிசுத்தாவியம் வந்த பிறகுதான் சீசர்களுக்கு முதலாவது கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு யார், அவர் என்னத்தை கண்டார், என்னத்தை சொன்னார் என்று அப்போ தான் புரிஞ்சுது. அவர் ஆத்துமாவுக்குத்தான் செய்தியை கொண்டு வந்தார், இந்த ஆத்துமாவைத்தான் ரட்சிக்க வந்தார் என்றது அப்போ தான் அவங்களுக்கே புரிஞ்சுது.
அப்போ நாம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். யோவாசானம் குற்றச்சாட்டினது உண்மைதான் என்றால் இயேசு கிறிஸ்துவும் அதை பிரதிபலமாக சொல்லியிருக்கிறார். நான் இப்போது உங்களுக்கு கொண்டு நான் சொன்னால் புரிய போகிறதில்லைன்னு சொல்லி, இன்றைக்கு நாங்கள் அநேக சத்தியங்களை இப்படி ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் கிடைத்து சொன்னால் இன்றைக்கு ஜனங்களுக்கு புரிகிறதில்லை என்ன? அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்ச தேவனால் குருடாக்கப்பட்டிருக்கின்ற என்ன அர்த்தம்? அவருடைய கண்களில், அவருடைய விசுவாசத்தில், இப்பிரபஞ்சத்தின் தேவ காரியங்களை விசுவாசிக்கத்தான் இயேசுவை விசுவாசிக்கிறாரே தவிர, இதுக்காக இயேசு வரவில்லை என்று சொன்னால் அவருடைய இருதயம் வெடிக்கிற மாதிரி இருக்கிறது. கொந்தி எழும்புகிறார்கள், சண்டைக்கு வருகிறார்கள். என்ன இயேசு அப்போ எங்களுக்கு என்ன இப்படி இதெல்லாம் தரமாட்டாரா, அது தரமாட்டாரா, இதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவுத்தையும் இயேசுக்காக விட்டுட்டு வந்தோம்னு அப்படி சொல்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ரொம்ப பரிதாபம். ஆக பிள்ளையாக அந்த விதையை போட்டு விட்டார்கள். இன்றைக்கு நிறைய இஸ்மவேலர்களை கூட்டி அள்ளி வைத்திருக்கிறார்கள் சபைகளில். எங்களுக்கு ஈசாக்குகள் வேண்டும், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகள் வேண்டும் என்று தான் வேதம் கற்றுத்தருகிறது. இங்கே யுவாசானுடைய குற்றச்சாட்டு என்ன? இயேசு கிறிஸ்து கண்டதையும் கேட்டதையும் வந்து சொல்லுகிறார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு அதுக்கு மேலே உள்ள ஒரு வசனத்தை சொல்லுகிறார், அதை நான் வாசித்தால் இன்னும் நான் சொல்ல வருகிற கருத்து உங்களுக்கு புரியும். உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேன்மையானவர். பூமிக்குரியவர்களாக இருக்கிறபடியால் தான் இவர்களுக்கு வித்தியாசம் தெரிகிறது. அவர்தான் எதை சொன்னாலும் இவர்கள் பூமியோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்களே தவிர, இதுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்ற அந்த விசுவாசம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவரிடத்திலே அழிக்கப்பட்டு போயிருக்கிறது, எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவை நாம் புரிந்து கொள்வோம். இயேசு என்னதை கண்டார், என்னதை சொன்னார்? அவர் சொன்னால் இது ஒருவனும் இதுவரைக்கும் பரலோகத்துக்கு வரவில்லை என்றதை வந்து சொன்னார். நான் தான் முத முதலாய் பரலோகத்திலேருந்து வந்திருக்கிறேன், அந்த எம்டியாக இருக்கையா என்று வந்து சொன்னார். ஏன் ஒருத்தருனாலும் பெற முடியவில்லை, கிறிஸ்து கூடாகத்தான் பரலோகமே திறக்கப்படுகிறது என்றதை அவர் வந்து சொன்னார். ஆகவே என்னுடைய ராஜ்யத்துக்கூடாக அவர் அழைக்க வந்தார். புதிய உடன்படிக்கை கூடாக தேவ ராஜ்யத்துக்குள்ளே மனிதரை அழைக்க வந்தார். ஆகவே தான் அவர் வந்து அந்த சாட்சிகளை சொல்லுகிறார். ஒருவன் வந்து தனக்கூடாகத்தான் பிதாவினிடத்தில் வர முடியும், தேவ ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும் என்ற காரியங்களை சொன்னார். நியாயப்பிரமாணத்தில் எவ்வளவு பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட, ஏன் நியாயப்பிரமாணங்களை எழுதி தந்திருந்தாலும் கூட, ஒருவரும் தேவராட்சியத்துக்குள்ளே வரவில்லை. காரணம் என்ன? இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். முதலாவது கிறிஸ்துவின் உடன்படிக்கை இந்த உலகத்தில் ஏற்படுத்த வேண்டும். இந்த கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு பிற்பாடு தான் பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆகவே இந்த கிறிஸ்துவின் உடன்படிக்கை எப்போ உருவாக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலே. அங்கே அவர் உலகத்துக்காக பலியாகி அந்த பாதையை அவர் தேவனோடும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த பகையை அவர் அழித்து தன் இரத்தத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் தேவனோட ராஜ்யத்துக்கு வருகிற அந்த கிருபையை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அல்லது இந்த உலகத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் இன்று தேவர ராஜ்யத்துக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று நிலைமை மாறியிருக்கிறது. யுவாசான் அன்று சொன்ன நிலைமை இன்று அல்ல. காரணம், பரிசுத்தாவியான வந்த பிற்பாடு அநேகர் தேவ ராஜ்யத்துக்குள்ளே இன்றைக்கு பிரவேசிக்கிற கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த கிருபையை பெற்ற நானும் நீங்களும் இந்த கிருபையை நாங்கள் தவறாக மீண்டும் உபயோகிக்கக்கூடாது. இந்த கிருபைகளை எங்களுடைய இச்சைகள், எங்களுடைய மாம்சா காரியங்கள், எங்களுக்கு விரும்பின இந்த உலகத்தின் காரியங்களை நிறைவேற்றுவதற்காக இயேசுவை விசுவாசிப்பதும் ஆராதிப்பதும் வாக்குத்தத்தங்களை நம்புவதும் ஓடுவதும் ஆடுவதும் அலைவதுமாயிருந்து கடைசியில் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு நம்முடைய ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தினவர்களாய் காலம் முழுவதும் கண்ணீர் விடாதபடிக்கு, காலம் முழுவதும் இந்த ஆத்துமா வேதம் சொல்லுகிறது, இதில் விசுவாசிக்காமல் போர்வர்களுக்கு நடக்கிற காரியங்கள் என்ன, காலம் முழுக்களும் புலம்பலும் அழுதலும் கிடைக்கும், பற்கடிப்பும் உண்டாகும். ஐயோ கேளாமல் போனோமே, இவங்க சொல்லி கொண்டிருந்தாங்களே நாங்கள் கேளாமல் போனோமே, சத்தியத்தை சொன்னாங்களே அறியாமல் போனோமே, கிறிஸ்து இந்த உலக காரியங்களுக்காக வரவில்லை, உலக ராஜ்யங்களை நமக்கு மீட்டுத்தர வரவில்லை, தேவ ராஜ்யத்தை நமக்குள்ளே ஸ்தாபிக்க வந்தார், பரலோக நம்பிக்கையை கொண்டு வந்தார், இந்த ஆத்மா தேவன் ராஜ்யத்தை நித்தியமாக வாழ வேண்டும் என்றதுக்காக அதை மீட்க வந்தார் என்று சொன்னாங்களே, கேட்காமல் போனோமே என்று சொல்லி காலம் முழுவதும் புலம்புவார்கள், பல்கடிப்பும் அழுகையும் உண்டாகும் என்று வேதத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த காலங்கள் ஒரு மனுஷனுக்கு சம்பவிக்கும் முதல் எங்களுக்குள்ளே சுவாசம் இருக்கும் வரைக்குத்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருக்கின்றதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஆகவே இழுத்த மூச்சு விட்டா போச்சுன்னு சொல்லுவார்கள். அதே இந்த போகிறதுக்கு முன்பதாக கிறிஸ்து ஏன் வந்தார், என்னத்தை சொன்னார், என்னத்தை கண்டார், என்னத்தை கேட்டார், எதை வந்து எங்களுக்கு கற்றுத்தந்தார், நாங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும், என்ன நம்பிக்கை எங்களுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும், இந்த ஆத்துமா எந்த நம்பிக்கையிலே வாழ வேண்டும், அதை எதை பற்றி கொள்ள வேண்டும் என்ற தனிப்பட்ட அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. மற்றவர்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக, நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவும்
எங்களை குறித்து முதலாவது சாட்சி கொடுக்க வேண்டும். எஸ் நான் தேவ ராஜ்யத்தை நான் கேட்டு அவர் இயேசு கிறிஸ்து கேட்டதையும் சொன்னதையும் நான் விசுவாசித்து அதை நம்பி நான் அந்த அவர் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன், அல்லது தேவ ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது என்றதை முதலாவது நாங்கள் எங்களுக்குள்ளே டபுள் செக் பண்ணிக்கொள்ளணும். முதலாவது எங்களுக்குள்ளே நாங்கள் அதை நாங்கள் அலசி ஆராய்ந்து நிதானித்து தீர்மானித்துக் கொள்வோமா இருந்தால் பாக்கியவான்களாயிருப்போம். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கிறது. ஆராய்வதற்கு எங்களுக்கு இருதயத்திலே எங்களுக்கு நாங்களாக அதை தீர்மானிக்கணும். இந்த ஆத்மா முடிவெடுப்பதை அது சுயமாகவே இன்று வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆத்மா தான் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே இந்த வல்லமை இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து கொள்வோம். அவர் சொன்னதையும் கேட்டதையும் விசுவாசிக்காமல் போனார்களே என்ற இந்த குற்றச்சாட்டு நம்ம மீது சுமராதபடி எஸ் இயேசு கிறிஸ்து சொன்னதையும் கண்டதையும் அவர் அறிவித்ததை நான் விசுவாசித்து தேவராட்சியத்துக்கு அவருக்கூடாக நான் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அவர் வந்து சொன்ன தேவராட்சியத்தை நான் விசுவாசித்திருக்கிறேன். அவர் கண்டதை நான் விசுவாசித்திருக்கிறேன். அவருடைய போதகங்களை நான் விசுவாசித்திருக்கிறேன் சொல்லி இந்த ஆத்மா அவருடைய ராஜ்யத்துக்குரிய ஆயத்தப்பட்டிருக்குமா இருந்தால் நானும் நீங்களும் பாக்கியவான்கள். இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம் CCM. சிலுவையில் மலர்ந்த ஆத்ம ரட்சிப்பின் நற்செய்தியே நம் பணி.